ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பொட்டேட்டோ வெஜ் ரோல். வாங்க அது நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சாப்ட் ஆனியன், அப்புறம் பிரெட் ஸ்லைஸ், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை, அப்புறம் பொட்டேட்டோ, இஞ்சி, பூண்டு, மிளகு, உப்பு, அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். இப்போ இது இந்த பிரெட் ஸ்லைஸ் வச்சு எப்படி பிரெட் கிரம்ஸ் செய்யறது பார்க்கணும். இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதில் ப்ரவுன் லன்ல வச்சு ஹீட் பண்ணணும். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ தேவையில்லை. உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக வேக வச்சுக்கணும். பிரெட் ஸ்லைசஸை மிக்சியில் போட்டு அரைச்சா அது பிரெட் கிரம்ஸ் ஆகும். இதோ பிரெட் கிரம்ஸ் ரெடி. இது நம்ம வெஜ் ரோல கிறிஸ்பியாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கலங்கு ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி ஒருமா வச்சுக்கலாம். இப்போ இதோ இந்த பேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அப்புறம் வந்து தனியாத்தூள் போட்டுக்கணும். இப்போ பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். இப்போ கேபேஜ் போடணும். ஃபைவ் எம்எல் வாட்டர் ஊற்றினதுக்கு அப்புறம் கேபேஜ் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது பொட்டேட்டோ, கேபேஜ், அப்புறம் பிரெட் கிரம்ஸ். கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நனைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை இந்த ஹேண்டில் கொஞ்சம் ஆயில் பூசிட்டு இதை ஒரு ரோல் மாதிரி ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஷேப் பண்ணிருக்கிற எக்லையும் அப்புறம் பிரெட் கிரம்ஸ்லையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிடணும். இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணலாம். கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம கிறிஸ்பி வெஜ் ரோல் ரெடி. இப்போ நம்மளோட டேஸ்டி கிறிஸ்பி வெஜ் ரோல் ரெடி. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு.